கொடுப்பது புற்றுநோய் உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். Thank you.
जल्द वापस जाओ। अरे अच्छा अरे नहीं है ये कर रहे उन्ना पकवा बंद है अमर सिंह का बर्थडे है ना आज कितना बंद अरे भाई ये वो बेरियल लाड माधुरी कमिश्नर के सवाल बिटिंग होते रखा अंदर कमिश्नर इन्ने के बटलो बम्बो तो बेर कोड़ा पड़े रखा ये वो तेरी आवाज़ क्या वारुआ नमले इस आगरी के पोरा भाई वीर पैंद बर्थडे पार्टी होता पोरा अना अमर सिंह रखकर देर इतने दस सवाल बिटे नींगे ने तिरपी अनपे आवाज़ ने कौन टा ஆயோட மான மரியாதை சலோ சலோ பாய் அவன் போட்டோ அவனை தேடி அந்த கமிஷனர் கண்டிப்பா இங்க வந்துருவான் பாய் அவன் போட்டோ கேட்ட முடுறா தெரியுமா அவங்கள நான் கூட்டு போறேன் உன்னால முடிஞ்சா தடுத்துப்பாரு
மிஸ்டர் ஆதித்யா, இது தப்பு, அடிக்கிறது ரொம்ப தப்பு. ஆளுங்களையும் தூக்கிடுவா, அடிக்கிறது தப்பா? ஆபீசர், அது வருமா? மனித உரிமை கழக வரும், அவங்களையே சுட்டா எந்த கழக வரும் தெரியாது. கையெழுத்து போடுங்க. இன்னும் ரெண்டு ஒயிட் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிடுங்க. மேடம் அடிக்கடி உரிமை. போன நவம்பர் டெல்லியில இருந்து இவரை மும்பை கண்புற ஃபங்க்ஷன்ல நானும் இருந்தேன். Thank you.
சும்மா Aditya, thank you so much for coming. My pleasure, sir. I know you are enjoying the party, but what I have to show you is very important. இத பாருங்க. 27 வருஷத்துக்கு முன்னால இவ மும்பையில பெரிய ட்ரக் லார்டா இருந்தவன். போலீஸோட ஏற்பட்ட சண்டையில 17 போலீஸ பப்ளிக்கா எரிச்சு கொண்டுட்டான். இந்தியா விட்டு தப்பிச்சு போயிட்டான். அவனை போலீஸால ஒண்ணும் பண்ண முடியல. அதுல இருந்து மும்பை போலீஸ் மேல மக்களுக்கு இருந்த மதிப்பு போயிருச்சு. போலீஸ காதுபடுறது கேலி பண்றதே இருந்தாங்க. போலீஸ் யூனிஃபார்ம் போடுறதே அவமானமா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ நிறைய போலீஸ் ஸ்டேஷன்ல போஸ்டிங் காலியா இருந்துச்சு. அதனால அன்பிட் ஆனவங்க எல்லாம் போலீஸ் வேலையில சேர்க்க வேண்டியதாயிருச்சு. போலீஸ் போர்ஸ் ரொம்ப வீக் ஆனதுனால ட்ரக்ஸ் அண்ட் விமன் டிராபிக்கிங்கும் அதிகமாயிருச்சு. டு பி ப்ரிசைஸ், 2 பேர் இன்னைக்கு ட்ரக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இதை கண்ட்ரோல் பண்ண போலீஸ் போர்ஸ் பத்தல. We will detox it, sir. Aditya, your work on the Punjab operation, that was very good. It was really impressive. மறுபடியும் போலீஸ் வேலைக்கு யங்ஸ்டர்ஸ் வரும். அதே சமயம் இந்த ட்ரக்ஸ் சுத்தமா நிறுத்தப்படணும். Yes, sir. And you're the right man for the job. I am honored, sir. நீங்க மும்பை போகணும். புது சிட்டி கமிஷனரா பதவி ஏற்றுக்கணும். I will do it, sir. Sir, உங்களுக்கே தெரியும் ஆந்திரிக் கண்டிஷன்ஸ். நான் வேலைக்கு போனா பாதியில வர மாட்டேன். இவரை மட்டும் விடுன்னா விட மாட்டேன். வேலை முடிகிற வரைக்கும் தாடி எடுக்க மாட்டேன். I know that very well. But please be careful, sir. அதுக்கப்புறமா அவரை இப்பதான் பாக்குறேன். அவருக்கு என்ன ஞாபகம் இருக்கன்னு கூட தெரியல. சமீபத்துல அவரோட பொண்ணு கூட இறந்துட்டாங்க. வாட்? அவரோட பொண்ணா? சிங்க, ரமணா அதை பார்த்தது. வெல்கம் சார். என்ன பண்ணுங்க சார்? நாங்க ரெண்டு பேருமே தமிழ் தான் சார். ஓ, எனக்கு சொந்த ஊர் கள்ளக்குறிச்சி. ஆச்சு ஆச்சு. நீங்க? பிரசாத் ஃப்ரம் சென்னை சார். ஓகே ஓகே. நான் ராஜகோபால், கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட். எவ்வளவு வருஷமா நீங்க சார் கிட்ட ஒர்க் பண்றீங்க? வருஷம்லாம் கிடையாது, 6 மாசம் தான் ஆச்சு. என்ன, அவரோட 1 லட்சம் அதிகமா சம்பளம் வாங்குறேன். எப்பவுமே ஹார்ட்பீட் அதிகமாவது அளவுக்கு நான் பாத்துக்கணும். அப்படி ஆயிடுச்சு நினைச்சுக்க, அந்த பொண்ணு பாயிட்டு செல் எடுத்துப்ப, அந்த செல்லுக்கு மெசேஜ் போயிடும். ஏன்னா என் அக்கௌண்ட் டீட்டெயிலு பாஸ்வேர்டு எல்லாமே அந்த பொண்ணுகிட்ட தான் இருக்கு. சாருக்கு எப்பெல்லாம் கோபம் வருதோ அப்பெல்லாம் என் அக்கௌண்ட்ல இருந்து 5000 ரூபாய் ஏகிரி விடும். அந்த பொண்ணுக்கு எப்பெல்லாம் ஹாப்பியா இருக்கிறாரோ அந்த பொண்ணு அக்கௌண்ட்ல இருந்து எனக்கு 10000 ரூபாய் சூப்பர். எப்ப பார்த்தாலும் அந்த மனசு டென்ஷனாவே இருக்கிறாரு. இது வெள்ள என் அக்கௌண்ட்ல இருந்து அந்த பொண்ணு அக்கௌண்ட்டுக்கு 60000 ரூபாய் போய்க்குது. அப்பனும் பொண்ணும் சேர்ந்துக்கின்னு ஆன்லைன்ல கேம்பிளிங் ஆடினுக்கிறாங்க. ஒரு நாளைக்கு திருச்சா சிரிப்பு. இல்ல, சென்னையில ஒரு புது வீடு கட்டிக்கிறேன். சார் கூட கிரக பஸ்து வரனாரு. அப்படியே நீயும் வந்தனா அப்பா அம்மா கிட்ட பேசி அப்படியே முருகன் கோயில் போயிடலாம். அண்ணா, என்ன என்ன வீட்டுக்கு வர டைம் ஆச்சா? Myself Rohit Kumar. Hi. My colleague. Hello sir. I'm Ankur Jain. Welcome sir. Is everything all right in the city? Sir. வந்ததும் பார்க்க எல்லா புது டென்ஷன்ஸ் எல்லாம் வேண்டாம் சார். ஒரே கன்ஃபியூஷன் என்ன விஷயம்? You're right sir. நீங்க வந்ததும் வராதுமா எப்படி சொல்றதுன்னு தெரியாம, இன்ஃபேக்ட் நீங்க ஈவினிங் தான் சார்ஜ் எடுக்க போறீங்க. பரவாயில்ல சார். சார், 1 hour முன்னாடி சிட்டியில 3 காலேஜ் பொண்ணுங்களை கிட்னாப் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு டெபுட்டி சீஃப் மினிஸ்டரோட பொண்ணு. ஏதோ பார்ட்டிக்கு போயிட்டு வரும்போது அது டெபுட்டி சிஎம்மோட பொண்ணுன்னு தெரியாம ஷி வாஸ் ரேண்டம்லி கிட்னாப் சார். ஓகே, வாங்க இப்போ டிசி விட்டு போகலாம் சார்.
You'll have to take charge. I am already in charge. தேஜஸ்வினி தேசாய் உங்க பொண்ணு பூஜா குப்தா நிஹா சோப்ரா இவங்க மூணு பேரும் சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸா இல்ல ஸ்கூலு காலேஜ்ல சேர்ந்து படிச்சவங்களா? அப்படி இல்ல, எதுவும் இல்ல. அவங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா அவங்க மூணு பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கெல்லாம் வருவாங்க. அச்சா, அந்த ரெண்டு பொண்ணுங்க வீட்டுல வயசு ஆச்சுங்களா? என் பொண்ணு எப்படி டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் பொண்ணோட ஃப்ரெண்ட் ஆனாலே எனக்கு தெரியாது சார். அவ ரொம்ப நல்லா படிப்பா சார். என் பொண்ணு 10th ஸ்கூல் டாப்பர் சார். யூஎஸ்ல தான் ஸ்டடீஸ். நடுவுல கொஞ்ச நாள் ட்ரக்ஸ் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல இருந்தான். எல்லாத்தையும் விட்டுட்டு நல்லா தான் இருந்தான். இப்போ 3 மாசமா மறுபடியும் ட்ரக்ஸ் ஆரம்பிச்சிட்டான். நீங்க சொன்ன மாதிரி அவ பேக்ல ஒரு தடவை பவுடர் மாதிரி பாத்துருக்கேன். என் பொண்ணுக்கு ட்ரிங்க்ஸ்னா அலர்ஜி. அவங்க அப்பாவே குடிக்க வேணாம் திட்டுவா. அவ ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியோ சோர்வா இருந்த மாதிரியோ நான் பார்த்ததே இல்லை. இதை பாருங்கம்மா, ட்ரக்ஸ்ல நிறைய விதம் இருக்கு. சில ட்ரக்ஸ்ல ஊமன் பேசாம இருப்பாங்க, சில ட்ரக்ஸ்ல ஹைப்பரா ரொம்ப எனர்ஜியா இருப்பாங்க. அங்கு அடிக்கடி காலையில அவ மூக்குல வெள்ளையா பவுடர் மாதிரி பாத்திருக்கேன். கோக்காய். எக்ஸ்கியூஸ் மீ சார், புது ஷூ வாங்கின பில் இருக்கு சார். நேற்று காலையில அடிடாஸ் ஷூ. அந்த சோனமும் ஃபோன் பண்ண. எஸ் சார். நேற்று 11 o'clock ஆம்பளை போடுற ஷூவா பொம்பளை போடுற ஷூவா? யூனிசெக் சார். யார் வேணா போட்டா? ஷூவோட சைஸ் என்ன? 11 inch ஷூ. மேடம், உங்க பொண்ணு ஷூ சைஸ் என்ன? 7. அது அப்படியே கொண்டு போறாங்களா இல்ல கிஃப்ட் ராப் பண்ணிருக்காங்க சார்? அந்த கிஃப்ட் என்ன எழுதுறாங்க? அவங்க பேர் மட்டும் தான் எழுதுனாங்க சார். அந்த கிஃப்ட் ராப் பண்ண பேப்பர்ல போட்டோ எடுத்தாங்க. சிட்டியில கொக்கைன் டீலர்ஸ் 4 பேர் இருக்காங்க சார். 8 சப் டீலர்ஸ். அதுல ஒருத்தன் நேற்று பர்த்டே கொண்டாடிருக்கான். அவனை பிடிக்கும். எஸ் சார், யோ கரெக்ட். மாட்டுங்க கைலாஷ் கொக்கைன் டீலர் பர்த்டே கொண்டாடிருக்கான். ஆனா அவன் வீடு எங்க இருக்கு யாருக்கும் தெரியல சார். மாத்துங்க சுத்தி இருக்க வைன் ஷாப்ல விசாரிங்க. அந்த ஏரியால இருக்கிற எல்லா டேபியும் கான்டாக்ட் பண்ணுங்க. அவன் பேர்ல ஏதாவது பர்த்டே கேக் வாங்கியிருக்கான்னு கேளுங்க. தெரியும் போன்ல பேசுனே கேட்டா. எஸ் சார், எஸ் சார். நேற்று கேக் டெலிவரி பண்ணிய அந்த வீடு அதை காட்டு. ஒன்று ஓகே ஓகே சார். அங்கே மேல 5th ஃப்ளோர். நீங்கெல்லாம் எங்கே இருக்கும்? 10 நிமிஷத்துல ஜன்னலா தெரிஞ்சா மட்டும் வாங்க. ஓகே. Yeah.
ஜன்னல் வழியா சார் வரேன்னாரு. இப்ப வேற ஒருத்தர் வந்திருக்கா. வந்தார் பாத்தியா, உன் அகல காலை வச்சு இறங்கு, போ இறங்கு. சாரி சார், உங்க பொண்ணு இங்க இல்ல, இங்க வேற ஏதோ ஃபேமிலி இருக்கு. ஏதோ பர்த்டே ஷூ சைஸ் போன் மேல போன் போட்டு பேசுற, நீ பிடிச்சு வேணும் நினைச்சியா? நானும் அப்படிதான் நினைச்சேன் சார். நிறைய குரூப் இந்தியாவில் பொண்ணு கடத்துறாங்க, அதுல ஏதோ ஒரு குரூப் உங்க பொண்ணை கடத்துருக்கு. பிடிச்சிருவோம் சார், பிடிச்சிருவோம், பிடிச்சிருவோம். ஐயோ, என்கிட்ட 36 எம்எல்ஏ இருக்கானுங்கய்யா. இந்த கவர்மெண்ட் என்னோட சப்போர்ட்டால தான் ரன் ஆகுது. இந்த ஸ்டேட்ல எங்க வேணா போ, என்ன பர்மிஷன் வேணா எடுத்துக்கோ, யார வேணா அடி கொள்ளு. ஏன் பொண்ணு எனக்கு வேணும், புரியுதா? எஸ் எஸ் எஸ், இது போதும் சார். நான் சொல்ற வரைக்கும் எங்களுக்கு நம்ம எடுத்த ஜாக்கு தேவை. அது வரைக்கும் கொஞ்சம் கிளீன் பண்ணலாமா? கெட் ரெடி ஃபார் மேஜர் ஆபரேஷன். போலீஸ் இஸ் தட் ஜாப், இட்ஸ் எ சர்வீஸ். வி லிவ் டு ப்ரொடெக்ட், வி டை டு சர்வ். நாசிக்கு சார், ஒரு போலீஸ் டீம் ஸ்கை பேலஸ் ஸ்டார் ஹோட்டலுக்கு ரைட் போனப்போ அங்க 6 பொண்ணுங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு அன்கான்சியஸா இருந்திருக்காங்க. வெறும் 13 வயசு, கடத்தி வச்சிருந்தாங்க சார். அந்த ஹோட்டல் ஓனர் வினோத் மல்ஹோத்ராவோட சன் அஜய் மல்ஹோத்ரா அந்த பொண்ணுங்களை ரெஸ்கியூ பண்ண விடல. பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஆளுங்களை அட்டாக் பண்ணிருக்காங்க. 3 போலீஸ்க்கு ஹெட் இன்ஜுரி சார், அவங்க இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. நல்லா இருக்காது.
பேட்டா அப்படி சப்பல் நீ கால் கேசு மூப்பமா மகாராஷ்டிரா முழுவதும் ஒரே இரவில் 2,586 பெண்கள் மீட்கப்பட்டுள்ளனர். 7 வயது பெண் குழந்தை முதல் 38 வருடங்கள் பெற்றவர்களை பிரிந்தவர்கள் வரை தங்கள் குடும்பத்தாருடன் ஒப்படைக்கப்பட்டு வருகிறார்கள். But still, Deputy CM's daughter is missing. 1 minute. Get the girls. अब तक छुपा कर रखा था அவர் கடத்தப்பட்ட 2 மணி நேரத்திலேயே மீட்கப்பட்டார். இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி we did a huge operation and rescued nearly 2,600 girls. இந்த ஆபரேஷன்ல 3 கேஷுவாலிட்டிஸ், 2 போலீஸ் இன்னும் ஐசியூல தான் இருக்காங்க. We thank everyone who were involved in this operation. வரல அடிபட்டது குளுக்கோஸ் ஏத்தனன்றான். என்ன டாக்டர்? சொல்லிட்டு அடிச்ச எங்க அப்பாவே சும்மா இருக்கிறப்போ உங்க வரலுக்கு எப்படி அடிபட்டுச்சு? என்னமா இப்படி சொல்லிட்ட? இவ்வளவு பெரிய கன் டப்பு டப்புன்னு எவ்வளவு ஷூட் பண்ணிருக்காரு, அதான் வரல இப்படி ஆயிடுச்சு. சும்மாருங்க சார், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா. ஜீப் டோர் சாத்தும் போது கை உள்ள விட்டா. போலீஸ் ஆபரேஷன் அப்படிதாமா? சண்டையில கிளியாத சட்டை இருக்கா சார்? சண்டை போறது நீங்க யார் சட்டையா கிழினா? அடுத்த என்ன? இவனுக்கு கை கட்டு போட்டாச்சு, அடுத்தது கால் கட்டுதான். கால் கட்டு? யூ மீன் கல்யாணம்? எஸ் அப்பா, நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் உங்களை தனியா விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்ப்பா, அதை நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியாச்சு. கண்ணு, முதல்ல உனக்கு கல்யாணம், அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம். எதுக்கே நம்மா நான் மனசு வச்சா சும்மா அப்படி 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 செலக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி போயிட்டே இருப்பேன். யார் நீங்க? டியூட்டியில இல்லாதப்போ ஒரு பொண்ணு கிட்ட டைம் கேட்கணும்னா உதறும். எங்க ஸ்கூல் டீச்சர் கிட்ட பேசணும்னாலே வேர்த்து வழியும்னா பாத்துக்கோங்களேன். ஹலோ பயமா, எனக்கா அது அப்போ இப்போ இடுப்புல தாய்த்து கட்டு இருக்கோம் இல்ல? அப்படியா? யா சார், தைம பேச தாய்த்து இருக்குதா? எனக்கு ஒண்ணு வாங்கி கொடுக்கலாம். இப்படி ஆரம்பிக்கும் நீங்க ரொம்ப காலை பாத்தியா? அதான் கால் வைப்ரேஷன். எப்படி ஆடுது போயிருக்க?
டேபிள் அப்ப வெறும் கையில மெசேஜ் பண்ணுகிறேன். ஓ ஐம் சோ சாரி, எனக்கு ஒத்து தெரியாது. ஓ நர்ஸ், ப்ளீஸ் கம் ஹியர். நீங்க ரொம்ப ஐ திங்க் யூ ஷுட் டேக் ஹிம் டு ஈஎன்டி, த்ரோட் ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஓகே, போய் பாத்து பாங்க. ஏய் ஏய் த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு டாக்டர் சுனிதா மீட் பண்ணுங்க, வார்ட் நம்பர் 4. ஐ அம் ஓகே. யூ ஆர் நாட் ஆல் ரைட், யூ ஆர் மை பேஷண்ட், டேக் திஸ் டோக்கன் நம்பர் 24. ஒப்பாவுக்கு டோக்கன் கொடுத்து அட்மிட் பண்ண சொல்லியிருக்குது. ஒப்பாவுக்கு தொண்ட ஆபரேஷன் பண்றதுக்குள்ள போய் மடக்குவா, இதுல வேற தண்ணியெல்லாம் தெளிச்சிட்டு வர போறேன். Happens, sometimes happens. ஆக்சுவலா அந்த பொண்ணு சூப்பர் அழகா இருந்தாலா, நீங்க பேர பார்த்துட்டு இருந்தீங்களா, கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். இதை பாரு, அடுத்த தடவை அதே பொண்ணை எப்படி கரெக்ட் பண்ற பாரு. பாத்தங்க, பேசிட்டு வாங்கன்னா பேசிட்டு மாதிரி டோக்கனை வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்க. உன்னை வச்சுக்கிறேன் அப்புறம். உங்க அப்பாவை நம்பி பிரயோஜனம் இல்லை, நீயே என்ன மாதிரி ஒரு நல்ல பையனை பார்த்து கூட நோடிடு. பாருங்க சார், என்ன இல்லை இந்த பையனுக்கு, இதெல்லாம் தேவையா? நியூஸ் பேப்பர், டிவி, எங்க பார்த்தாலும் இவன் படம். சொந்தக்காரங்க போன் மேல போன் பண்ணிட்டு இருக்காங்க. அவனை விட்டுருங்க சார் பிளீஸ், கேஸ் எல்லாம் வேண்டாம். அப்புறம் உங்க ஃபீஸ் எவ்வளவுன்னு சொல்லுங்க. யோ அதான் அவர் வந்துட்டார்ல, போ என் பையனை கூட்டிட்டு வா. பாருங்கம்மா, உங்க பையன் தப்பு பண்ணிருக்கான், கோர்ட் என்ன சொல்லுதோ அப்படி செய்யலாம். கோர்ட் ஏற்கனவே சொல்லியாச்சு. பெயில், எஸ். அன்னைக்கு ஹோட்டல்ல இருந்தாங்களே உங்க கான்ஸ்டபிள்ஸ் ரெண்டு பேர், அவங்க மிஸ்டர் அஜய் மல்ஹோத்ரா ரூம்லயே இல்ல வெளில இருந்தாருன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அச்சா, பொண்ணுங்க தனியா வேற ரூம்ல இருந்துதா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சோ பெயில் சார். ஐயோ தப்பா இருக்க, தேர்ட் பேஜ்ல ரைட்ல இருக்க வேண்டிய ஸ்டாம்ப் லெஃப்ட்ல இருக்க. சார், சேம் பேப்பர் சேம் பேஜ், ரைட்ல இருந்தானா லெஃப்ட்ல இருந்தானா, இட்ஸ் தி சேம். நோ நோ, ரைட்ல இருக்க வேண்டியது ரைட்ல தான் இருக்கு, போய் பாத்துட்டு வாங்க. அது வரைக்கும் உங்க பையன் இங்க சேஃபா இருப்பான். பட் சார், போ, ரொம்ப ஈஸியா என் பையனை வெளியில கூட்டிட்டு வந்துருவா. இல்ல சார், நாலு கான்ஸ்டபிள் அடிச்சிருக்கான், ரெண்டு பேர் ஐசியூல இருக்காங்க, ஆறு பொண்ணுங்க, கிட்னாப் கேஸ், இன்னும் மெடிக்கல் ரிப்போர்ட் வரல, மேபி ரேப் கேஸ் ஆகும். எல்லாரும் அண்டர் 17, ட்ரக் வேற கொடுத்துருக்கான். எனக்கு தெரிஞ்சு 16 வருஷம் செய்யும். கான்ஃபிடன்ஸ், குட். என் பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு கடவுள் வேண்டிக்கோ, இல்லைன்னா கமிஷனர் ஆஃபீஸில் பல பேர் காணாமல் போவாங்க. ரெண்டு போலீஸ் ஐசியூல இருக்காங்க, அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நீங்களும் கடவுளை வேண்டிக்கோங்க. இவங்க ரெண்டு பேரோட யூனிஃபார்ம் கட்டிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கேன். நான் சொல்ற மாதிரி ஒரு புதுசா ரிப்போர்ட் போட்டு கோர்ட்ல சப்மிட் பண்ணுறேன். இது அஞ்சல் கேஸா போட்டு ரெண்டு மூணு நாள் அவன் வெளியே வராம உள்ள தள்ளி எடுக்க. ஓகே, பேண்ட் சோக்கா வேற ஊற வச்சேன், அப்பனும் பொண்ணும் சேர்ந்து நடுவில் நிக்க வச்சாங்க. என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க பாப்போம். என்ன பண்றது, இப்படியேதான் வெயில நிக்கணும். வச்சிருக்கேன் ஐடியா, ஐடியாவா? ஐயோ டென்ஷனா இருக்கு, டென்ஷனா இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு. யூ ஓகே பா, யூ ஓகே யா, ரைட். எஸ், இது அந்த பொண்ணு, இங்க இது அந்த பையன், நான் பையன், யார் நீங்க? உன்னை வச்சுக்கிறேம்மா, உன்னை வச்சுக்கிறேன். இது டவுட், இப்போ அந்த பொண்ணு ஜிங்கச்சுக்கு 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 அப்படியே ஜாகிங் பண்ணிக்கிட்டே வர்றான். இந்த பையன் டக்கு 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 டக்குன்னு ஜாகிங் பண்ணிட்டே போறான். அவன் வர்றாய் ஓப்போறான், அவன் வர்றாய் ஓப்போறான், டக்கு நிக்கிறாங்க. பொண்ணு பையனை பார்க்க, பையன் பொண்ணு பார்க்கறான், அவ்வளவு பார்த்தா இவனும் பார்த்தான், அவ்வளவு நோக்கினால் இவனும் நோக்கினான்.
என்ன தப்புன்னு எடுக்கிறீங்க? கரெக்ட் போட்டுன்னா அந்த பொண்ணை சொல்றீங்க? ஆமா. என்ன என்ன பொங்கல் இந்த கார் கொண்டு போட்டா சார் நீங்க சேராட்டா கூட பிச்சு போங்க. இந்தாங்க இத காதல சொல்லுவீங்க. இது எதுக்கு? நீங்க பேசுறது நாங்க போன்ல கேப்போம். போங்க சார். சர்வேலன்ஸ் சார். சர்வேலன்ஸ் சந்தோஷம் வேலன்ஸ் நீங்க போங்க சார். உன்னை வச்சுக்கிறேன். சார் ஒரு பாட்டு பாத்துங்க சார். முருகர் பாட்டுப்பா. இந்த பாட்டை பாடினீங்கன்னா லவ் கிடைக்காது, பஞ்சாபம் தான் கிடைக்கும். தயவு செய்து பாட்டை பாத்துங்க சார். You mean love song. அவும் நாள் நிற்கிறோம் வாப்பாவு கண்ணால் தொக்கிறோம் நாள் நாள் நிற்கிறோம் பின்னால் சுற்றுறோம் நாள் சாவர அவும் நாள் நிற்கிறோம் கார் ஓட்டும் போது மட்டும் ஹார்ன் அடிக்கிறாங்க. யாரை திரும்பி பாக்கணும்னா கூட ஹார்ன் அடிக்கலாம், வைப்பர் ஆன் பண்ணலாம், லைட் அடிக்கலாம். டிரைவிங் ஸ்கூல்ல கிளாஸ் நடந்து போயிட்டாங்க.
ஹெல்த் செக்ரட்டரி, டீன், ரீஹாபிலிட்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் நீங்கள் எதுக்காக அவசரமாக வர சொன்னேன்னா சிச்சுவேஷன் தெரிஞ்சிருக்கும். ட்ரக்ஸ் பழக்கத்தை விட்டவங்களுக்கு உடனடியாக அவங்க உதவி தேவை. எஸ் சார், நிறைய கேம்ப்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துடலாம். குட், அவங்கள மறுபடியும் ட்ரக்ஸுக்கு போகாம நீங்க பாத்துக்கோங்க. இந்த ட்ரக்ஸ் மறுபடியும் வராம நான் பாத்துக்கிறேன். ரைட், ஓகே சார். டுடே 90% ஆஃப் ட்ரக்ஸ் ஹஸ் பீன் ஸ்டாப்ட். யூ நோ வை? ஒன்லி ரீசன் இஸ் அஜய் மல்ஹோத்ரா. உமன் டிராஃபிக்கிங்ல இவனை ரெண்டு நாள் முன்னாலே அரெஸ்ட் பண்ணோம். இவன் தான் சிட்டியோட டாப் ட்ரக் டீலர். இவன் உள்ள இருக்கிறதுனால தான் ட்ரக்ஸ் வெளியே வரல. ஃபோக்ஸ், இவனை வெளியே விட்டா 10-15 வருஷத்துக்குள்ள இவன் பெரிய திமிங்கலமா மாறிடுவான். சோ எல்லா ட்ரக் கேசஸும் இவன் மேல ஃபைல் பண்ணுங்க. கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும். 30 வருஷத்துக்கு வெளியே வரக்கூடாது. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சிறுமிகள் கடத்தல் வழக்கில் அஜய் மல்ஹோத்ராவிற்கு மும்பை உயர்நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து நாசிக் சிறையில் அடைத்துள்ளது. மேலும் அஜய் மல்ஹோத்ராவிற்கு போதை மருந்து கடத்தலிலும் தொடர்பிருப்பது தெரிய வந்துள்ளதால் அவரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க மும்பை கமிஷனர் ஆதித்ய அருணாச்சலம் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மாசம் என் அக்கௌண்ட்ல என் அமௌண்ட் வந்துடும். எதுக்காக வந்திருப்பாங்க? எனக்கு என்ன சார் தெரியும்? இனி அக்கௌண்ட்ல காசு வருமா இல்ல போகுமா தெரியல. இந்த காசை நம்பிதான் வீட்டுக்கு புது பேங்க் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. யார் மேல? எதுக்கு? யாரோ ஒருத்தன் அவங்களை ஃபாலோ பண்ற மாதிரி டவுட்டா இருக்கான். நீங்க அவங்க காரு காணுமா, அதை அவன் எடுத்துட்டு பண்ணணும்னு ஒரு டவுட். அதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணணுமா? இருந்தாரு அடையாளம் கட்ட முடியுமா? முடியும். Just give me the complaint. என்னாச்சு? என்ன ஃபாலோ பண்ணதே இவர் தான் சார். ஒரு நிமிஷம் மேடம். எதனா பேச சமாளி. அது சார், சிட்டி சேஃபா இருக்கான்னு பார்க்க ரேண்டம் ஆளுங்களை ஃபாலோ பண்ணி ஒப்பீனியன் கேட்பாரு. சார் யூனிஃபார்ம்ல இல்லாததுனால நீங்க பயந்துட்டீங்க. I'm so sorry sir. ஏதோ ஒரு டவுட்ல. இட்ஸ் ஓகே யார், இட்ஸ் ஓகே. ப்ளீஸ் சார். தேங்க் யூ. பகன் ஜாலியா பேசுங்க மேடம். I'm so sorry sir. ஓகே கண்ணா. நீங்க தான் சிட்டிக்கு புதுசா வந்த கமிஷனர்னு தெரியாது. ஆதித்யா அருணாச்சலம்னு நியூஸ்பேப்பர்ல டிவியில பாத்திருக்கேன், ஆனா நேர்ல பார்த்தது இல்ல. அதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். டோன்ட் வரி, டோன்ட் வரி. என் பேரு லிலி சார். ஸ்வீட் நேம். இன்டீரியர் டிசைனரா. நல்ல ஃபீச்சர். என் கார்ட் டீடைல்ஸ் இதுல இருக்கு. அங்க கொடுத்துருங்க. Thank you sir. வெல்கம். அப்புறம் அன்னைக்கு ஏதோ பப்ளிக் ஒப்பீனியன் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்களாமே. அப்படியா? உங்களுக்கு ஓகேனா ஏதாவது ஒரு காஃபி ஷாப்ல கூட மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணலாம். சாரிங்க, நான் காஃபி குடிக்கிறது இல்ல. சின்ன வயசுல ஊர்ல சாப்பிட்டது ரங்கா காஃபி அண்ட் ஃபில்டர் காஃபி. இப்போ இந்த இன்ஸ்டன்ட் காஃபி வந்து அதல குடிக்க மாட்டேன். சார், காஃபி ஷாப்ல மீட் பண்ணா உங்களுக்கு தனியா மீட் பண்ணனும்னு அர்த்தம். அத விட்டு பெல்லா காஃபி, ரங்கா காஃபி, காஃபி கிட்ட போய். ஓகே ஓகே, இன்னும் மீட் பண்ணலாமே. 6:00 போலாமே. ஓகே, கம்ப்ளீட் லெட்டர்ல என்னோட ஃபோன் நம்பர் இருக்கு, ஜஸ்ட் டெக்ஸ்ட் மீ. Thank you.
பிடிச்ச கலர் எல்லோ, பிடிச்ச டிஷ் வந்து பாவ் பாஜி, பிடிச்ச கேம் வந்து கிரிக்கெட், அப்புறம் டான்ஸ் வந்து ஷீலா உன்னிகிருஷ்ணன். சூப்பர். அப்புறம் மீன் ரொம்ப பிடிக்கும். ஓ, மீன். மீன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த ஒருத்த ஒஞ்சன மீன், சுறா புட்டு, நெருப்புல சுட்ட நெத்திலி, அதுக்கப்புறம் கெளுத்து மீன், குழம்புல இருந்து எடுத்து சிவாஜி சார் முதல் மாதிரி அந்த படத்துல வாயில விட்டு அப்படியே எடுப்பாரு முழு மட்டும். எனக்கு மீன் பிடிக்கும் சொன்னது இந்த கோல்ட் ஃபிஷ், கலர் ஃபிஷ், ஃபிஷ் டேங்க்ல வளர்ப்பாங்களே. இல்லாம பத்து கோடி சென்றாக பிட்டாக யாரடி, என்னோட பெண்ணோட ரெண்டாக யாரடி, நீதானடி சீரோல எங்காண்ட பேலன்ஸ் பாரடி, வீரோட கண்டாதோ நீ அடிவே You can do it. மும்பைல இருந்து கமிஷனர் ஆதித்ய அருணாச்சலம் வந்திருக்காரு சொல்லுங்க. மும்பை சே கமிஷனர் அருணாச்சலம் கே கர்ண வினோத் மல்லோத்ரா பையன் அஜய் மல்லோத்ரா ட்ரக்ஸ் அண்ட் உமன் டிராஃபிக்கிங் அரெஸ்ட் ஆயிட்டு உள்ளே இருக்கான். அவங்க கிட்ட ட்ரக்ஸ் வாங்கி வித்தவங்க எல்லாம் நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம். ஆனா அஜய் மல்லோத்ராவுக்கு ட்ரக்ஸ் எங்கிருந்து வருதுன்னு தெரியல. அதையும் கண்டுபிடிச்சிட்டு அவங்களையும் பிடிச்சிட்டா டோட்டல் ட்ரக்ஸ் மார்க்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிடலாம். அதனால அஜய் மல்லோத்ரா கிட்ட ஒரு டர்மேஸ் என்கொயரி பண்ணணும். உங்க ஆபீசர்ஸும் கூட இருக்கும். அதுக்கான கோர்ட் ஆர்டர் உள்ள செல்போன் எல்லாம் இருக்கு. காசு இருந்தா ஷாப்பிங்க போலாம் சார். சார்
சார், ஐ வாட் அஜய் மல்ஹோத்ரா. ஹி இஸ் நாட் அஜய் மல்ஹோத்ரா. சார், நீங்க பார்க்க வந்தீங்கல்ல, அதே அஜய் மல்ஹோத்ரா சார். சார், ஐ வாட் வினோத் மல்ஹோத்ரா சார், அஜய் மல்ஹோத்ரா. ஓ மை காட், வித் மை ஹோல் பிளடி ஹேண்ட்ஸ். சார், இவர் தான் சார் நீங்க பிடிச்ச அஜய் மல்ஹோத்ரா. ஏய், எந்திரா. யார் அது? அஜய் மல்ஹோத்ரா சார். சின்ன பொண்ணு வச்சு செருப்பால இங்க அடிச்சிங்களே, ஞாபகம் அஜய் மல்ஹோத்ராவை தெரிய வந்து நம்ம கேம் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களுக்கு டெல்லி ஆஃபீஸ்ல இருந்து போன் சார். ஆதித்யா ராஜு, அர்ஜென்ட்டா டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு, நீங்க உடனே டெல்லிக்கு வாங்க. எஸ் சார். சோ, உங்களை அனுப்பின வேலை முடிஞ்சு போச்சு, எப்ப வரீங்க? இல்ல சார், நான் போன வேலை முடியல, முடிஞ்ச உடனே நானே திரும்பி வந்துடுறேன். மும்பை சிட்டிக்கு நான் இப்ப வேற கமிஷனர் போடலாம் முடிவு பண்ணிருக்கேன், நீங்க இப்ப போலாம். அப்படியா? யாரை போட போறீங்க? போன் அங்க இருக்கு, ட்ரை பண்ணுங்க. குட் ஈவினிங். நாளைக்கு மும்பை சிட்டி கமிஷனரா நீங்க சார்ஜ் எடுத்துக்கங்க. அவருக்கு ஏன் தெரியணும்? This is a government decision. தம்பி சே பாத் கரோ, you mind your words. Hello? 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 இப்போ மும்பை போலீஸ் தான் என்ன சொன்னாலும் செய்வாங்க. இதே மீறி என்னை மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா மொத்த போலீஸும் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. போலீஸ் இல்லாத மும்பை நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்குல்ல. இந்த பையன் விஷயத்துக்கு நீங்க வர வேண்டாம் பிளீஸ். அவனை என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், அது எனக்கு தெரியும். ஆதித்யா, அவனுக்கு ரொம்ப ஆபத்தானவங்க சார். அவங்கிட்ட சொல்லி வைங்க, போலீஸ் லெப்ட்ல வச்சுக்கோ, ரைட்ல வச்சுக்கோ, ஸ்ட்ரைக்கா வச்சுக்காதீங்க. அவ்வளவு பெரிய குற்றம் பண்ணி அவ பிராக்சியில் வெளியே இருக்கிறது ரொம்ப கேவலமா இருக்கு சார். ஏன் பிராக்சி இஸ் ஹைலி கண்டெம்னபிள். சவுத்ல கூட ஒரு பிரிசனர் அடிக்கடி வெளியில போயிட்டு உள்ள வரதா? I've seen it in a video. சார், உடனே ஒரு 8 பேர் கொண்ட ஹை ஆபீஷியல்ஸ் குழு அந்த ஜெயிலுக்கு இன்ஸ்பெக்ஷன் போறோம் சார். We'll assign a team. அது உடனடியா செய்யணும் சார். We'll do that. நாசிக் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அஜய் மல்ஹோத்ரா ஆள் மாறாட்டம் செய்திருப்பதாக மும்பை கமிஷனர் ஆதித்ய அருணாச்சலம் அளித்த புகாருக்கு அரசு தரப்பில் 8 பேர் கொண்ட உயரதிகாரிகள் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவினர் இன்று சோதனைக்காக நாசிக் சிறைக்கு அனுப்பப்படுகிறார்கள். ஆபீசர்
சார், ஜெயில இருக்கிறவனோட போட்டோ எவிடன்ஸ் சப்மிட் பண்ணிட்டாங்க சார். அஜய் மல்ஹோத்ரா போட்டோ அங்கே வந்திருக்குமே. ஆமா சார். என்ன சார் இது அநியாயமா இருக்கு? எம்ஜிஆர் சண்டை ஆரம்பிக்கும் போது மூணு தடவை அடி வாங்குவார், ஏன் தெரியுமா? அப்பதானே சார் ஆடியன்ஸ் டென்ஷனா இருப்பாங்க. சண்டையில முதல்ல அடி வாங்குறது எதிரியோட பலத்தை தெரிஞ்சுக்க, எதிரியோட கூட்டாளிகளை பத்தி தெரிஞ்சுக்க, எதிரியோட மெத்தடை தெரிஞ்சுக்க. இன்னும் அவங்களுக்கு தெரியல இது தாடி முகமுடி. போலி பாஸ்போர்ட், போலி சர்டிபிகேட், போலி டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் சிட்டியில பண்றதுல நீங்க தான் கில்லாட்டீங்க. இந்த போட்டோல இருக்கிறவனுக்கு ஃபேக் பாஸ்போர்ட் ரெடி பண்ணி கொடுத்து நீங்க தான் வெளிநாடு அனுப்பியிருக்கீங்க. எந்த கண்ட்ரி? தாய்லாந்து சார். Look, I'm sorry, brother. Our car's damaged also. We need to call the police. No. Don't call the police. Take this money. Take this money. No, sorry. Just go. I need the insurance. My car's damaged. Listen, don't call the police. Just take this money. No. I'll buy you a brand new car. How you drunk? Just a beer. You? Which country are you from? Yes, sir, but it's not my fault, sir. It's their fault. They come and bang my car. Show me your passport. But, sir, it's not my fault, sir. They come and bang my car. Check him. But why check me, sir? Check them, sir. What? It's not my fault. Sir, you need a check from drink. I'm not a check. Sir, it's not my fault. Why you check me? Take him to the vehicle. Sir. Just take this money. Just take this money. Sir, please, sir. It's not my fault. Amran, can you send his passport copy, please? Yeah, I will send it now. Thank you. An Indian criminal has been arrested in Thailand for using fake passport. I want him to be deported back to India immediately. Okay, sir. Please come. Please have a seat, sir. Ambassador is in a meeting, sir. Thank you. Amma, eppadi anga maatnaale enakku puriyala. Thailand la irukkira namma aalunga, higher officials, ellarayum contact pannu. I want my son back. Do you all understand? Yes, sir. உங்க பையனை தாய்லாந்து போலீஸ்ல இருந்து ரிலீஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றீங்க போல. Who's this? ஆதித்யா, அருணாச்சல கமிஷனர் ஆஃப் போலீஸ், மும்பை. உங்க ஆளுங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் தாய்லாந்து போலீஸ் உங்க பையனை வழி விட மாட்டாங்க. நான் ஒரு வழி சொல்லிட்டா? நீ ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட். ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சொன்னா தாய்லாந்து கவர்மெண்ட் கேட்க மாட்டாங்க, ஆனா இந்தியன் கவர்மெண்ட் சொன்னா கேட்பாங்க. நாசிக் ஜெயில இருக்கிறது உன் பையன் தான் சொல்லி 8 கவர்மெண்ட் ஆபீசர் சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது பொய்யன் ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா கவர்மெண்ட் ஆட்டம் கண்டிடும். இது அவங்க கிட்ட சொல்லுங்க, பதறிடுவாங்க. இந்தியன் கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் கிட்ட பேச சொல்லுங்க, உடனே உங்க பையனை ரிலீஸ் பண்ணுவாங்க. உங்க சங்கடமான நேரத்துல இவ்வளவு உதவி பண்றோம், இதை மயில வச்சு நமக்கு அப்பப்போ கோஆபரேட் பண்ணுங்க பாஸ். தேங்க்யூ. அந்த கமிஷனரை போன் பண்ணி ஐடியா கொடுக்கலாம். I'm confused. மாட்டியும் விடுறா, ஐடியாவும் தரா. ஏதாவது உள்குத்து இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு இதுல உள்குத்து எதுவும் இல்லை. அவன் சொல்ற மாதிரி அஜய தாய்லாந்து ஜெயில இருந்து வெளில கொண்டு வந்துட்டா, அதுக்கப்புறம் அவனை வேற கண்ட்ரிக்கே மாத்திடுவான்.
இந்நேரம் போய் சொன்ன 8 ஆபீசர்ஸும் இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட போய் நின்றுருப்பாங்க. இந்தியன் கவர்மெண்ட் தாய்லாந்து கவர்மெண்ட் கிட்ட அந்த பையனை ரிலீஸ் பண்ண சொல்லி பேசுவாங்க. அந்த கவர்மெண்ட் இந்த எம்பசிக்கு ஃபோன் பண்ணி இவங்க அஜய் மல்ஹோத்ரா பாஸ்போர்ட் ஒரிஜினல் தான் சொல்றதுக்கு இப்ப நம்மளை கூப்பிடுவாங்க. See, Mr. Commissioner, I just spoke with the Thailand government. They have confirmed that the passport copy you gave and the person they have arrested are the same. There is no confusion, sir. Our Thailand police has released you. I appreciate it. Yada chapar Nasik jail. எப்படி இருக்க? ஆச்சரியமாக்கா? என் பேர் எப்படி? நீ தான் அதே போல தான் ப்ரூவ் ஆயிடுச்சுக்கண்ணா. இனிமேல் நமக்குள்ள என்ன இருக்கு? எதாவது ஒண்ணு பண்ண முடியுது. ஆமா, நீ வயசானவங்களா பார்த்து கொள்ளுவியாம? அதே கண்ணா. அதுவா? வயசான கொள்றது ரொம்ப ஈஸி சார். அவங்களால தான் ஓட முடியாது, திரும்பி அடிக்கவும் முடியாது. ஆமா இல்ல? ஆமா, அதனாலதான் அவங்கள டார்கெட் பண்ணி கொண்டு கொண்டு பழகிட்டேன் சார். அவங்களை கொள்றது ரொம்ப ஈஸி. ஈஸி சார். சும்மா டக்கு டக்கு கொண்டுட்டு போயிட்டே இருக்கலாம். போயிட்டே இருக்கலாம். அஜய் மல்ஹோத்ரா was shot dead by Commissioner of Police Mumbai for self-defense. ஆபீசர்ஸ்க்கு ப்ரெஸ் கூ சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச உடனே பாடியை பொதுமக்கள் பார்வைக்கு வைக்க போறாங்கன்னு சொல்லி ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருங்க. என்ன பார்க்குற? ஒரிஜினலாகவே நான் வில்லம். பையனை காப்பாற்ற போய் இப்போ 18 பேர் மாட்டிக்கிட்டோம். பாடியை ஹைகோர்ட் ஜட்ஜஸ் வந்து செக் பண்ணணும். அப்புறம் பொதுமக்கள் பிரஸ் பார்வைக்கு பாடியை ஜெயிலிருந்து வெளியில கொண்டு வந்து வைப்பாங்க. பாடி ஜெயிலிருந்து வெளியே வந்த உடனே ப்ராக்சி பண்ணது வெளியே தெரிஞ்சிடும். ஆக்சுவலா ப்ராப்ளம் நமக்கு மட்டும் இல்லை, நமக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல அவங்க எல்லாருக்கும், இன்க்ளூடிங் போத் தி கவர்மெண்ட்ஸ். நாங்க எல்லாரும் மாட்டிக்கிட்டோம், ஒட்டு மொத்தமா அழியும் எல்லாம். பையனை காப்பாற்ற போய்தான். ஹலோ, ஸ்பீக்கர்ல போடுக்கண்ணா. முன்ன மாட்டிருந்தா பிராக்சில நீங்க மட்டும்தான் மாட்டிருப்பீங்க. இப்போ ரெண்டு ஜட்ஜு, ரூலிங் பார்ட்டி, ஆப்போசிட் பார்ட்டி, உள்துறை மினிஸ்டர், ஒரு கலெக்டர், இந்தியா தாய்லாந்து ரெண்டு கண்ட்ரி இன்வால்வ்டு. இன்டர்நேஷனல் நியூஸ் இல்ல? எப்படி தப்பிக்கிறது தெரியாம முடிச்சிட்டு இருப்பீங்களே. நான் ஒரு ஐடியா கொடுக்கட்டா? ஒண்ணு, உண்மைய ஒத்துக்கிட்டு அத்தனை பேரும் உள்ள போறது, நீ உன் பையன் எல்லாரும் சேர்ந்து. இன்னொன்னு, தாய்லாந்து உன் பையனை ரகசியமா வரவழைச்சு அவன் அதே இடத்துல ஷூட் பண்ணி பாடிய ஜெயிலிருந்து வெளியே கொண்டு வரும். ஒன்னு பெருசா, 11 பெருசா, நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க. பாத்துக்கங்க, உங்க சகனமான நேரத்துல போலீஸ் இவ்வளவு உதவி பண்ணது, இல்ல மைண்ட்ல வச்சுட்டு அப்பப்போ கோஆபரேட் பண்ணுங்க. ஓகே. செய்தியாளர்கள் நாசிக் சிறைக்கு வெளியே தான் இருக்கிறார்கள். அங்கு தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருக்கும் நிலையில் அஜய் மல்ஹோத்ராவின் உடல் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்படும் என்று கமிஷனர் ஆதித்ய அருணாச்சலம் தெரிவித்திருக்கிறார். இறந்தது அஜய் மல்ஹோத்ராவா அல்லது வேறு யாரேனும் ஒருவரா என்ற சந்தேகம் எழுந்து வந்த நிலையில் உடலை பார்த்த பின்னர் அதற்கான விடை இன்னும் சற்று நேரத்தில் கிடைத்துவிடும் என்று எதிர்பார்க்கலாம். அவர் சொன்ன ரெண்டு வழியை தவிர எனக்கு வேற எந்த வழி இருக்கிற மாதிரி தெரியல. பெரிய என்ன பண்றதா இருந்தாலும் சீக்கிரம் பண்ணு. ஹலோ,
வெளிநாட்டுக்கு
முதல்ல அந்த லில்லிய கரெக்ட் பண்ணுங்கற பொறுப்பு இருக்கு உங்களுக்கு. இப்படி ஒரு பொண்ணு எந்த அப்பனுக்காவது கிடைக்குமாப்பா? அது சரி, நானும் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணதுக்குள்ள 200 வருஷம் ஆயிடும். போய் ஐ வாண்ட் டு மேரி யூ அப்படின்னு எப்ப சொல்லுவீங்க? இனி கஷ்டம் தாளிக்கு நவமி அத்தனை கௌதமி பாருமா, நாளைக்கு மண்டு நல்ல தேவதா குலதேவ சார். என்ன சார் பூமி பூஜை போடுற மாதிரி சொல்றீங்க? இது காதல் ப்ரொபோஸ் பண்ற மாதிரி இல்லையா? கணபதி ஹோமம் பண்ற மாதிரி இது. சரிடா கொஞ்சம் எடுத்து கொடுறா. எடுத்து கொடுத்தா தான் எனக்கு கல்யாணம் ஆயிருமா சார்? உங்களுக்காக ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். சரி எப்ப பாரு தில்லி தில்லி லைன் வந்து சார் வாங்க சார் போலாம். அப்பா வாங்க சார் வந்துட்டு நீ பேசி. ஹாய் வள்ளி. ஹலோ. ஹாய் லில்லி. ரெண்டு வில்லி அப்பா கரா இருக்கா? இருக்காரு தூதர் நான் ஸ்பீக்கர்ல கேட்டுட்டு தான் இருக்கேன். போறீங்க கையில மாட்டிட்டு ஏன் கல்யாண மண்டபத்து கூட சொல்லிருப்பாங்க? என்ன உங்களை நம்பி லவ் பண்ணா 40 வருஷம் ஆகிடுங்க, அதனாலதான் டைரக்டா மேரேஜ் பிக்ஸ் பண்ணாங்க கொஞ்சம். அப்படியா? ஆமா சார், சர்ப்ரைஸ் பத்திர மாதிரி சர்ப்ரைஸ் மேரேஜ். சர்ப்ரைஸ் மேரேஜா? சான்ஸே இல்ல. ஒள்ளி வரணும், பெரியவங்களை தான் கேட்கணும். பெரியவங்களா? யாரு போதி தருமறையா? அவர் தான் சார் உங்களோட பெரியவர். அதான் சொன்னேன் வாடா சத்திரம் சார். போங்க சார். ஹலோ. வணக்கம். நினைச்சோம் குழந்தை செயின் தொலைஞ்சு போச்சு, அது நான் கண்டுபிடிக்கணும். கமிஷனர் முருகா முருகா என்னப்பா உன் விளையாட்டு? பாப்பா கோல்டாமா? குழந்தை அந்த செயின் கரெக்டா எங்கம்மா தொலைச்ச? அது தெரிஞ்சா நானே எடுத்துக்க மாட்டேனுக்கு. உங்களையே கூப்பிட்டு போறோம். இமான நான் ட்ரைனிங் சார் செப்டிட்டி இல்ல. Very important
பிள்ளைங்களா, புருஷ பொண்டாட்டியா எல்லாமே நண்பர்களா இருந்தீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். ஹலோ சார், இல்லியுடைய கசன் பெரியப்பா பையன், நேத்து கல்யாணத்தை கூட பார்த்துருப்பீங்களே? ஓ எஸ் 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 எஸ், ப்ளீஸ் கம் ப்ளீஸ் கம். என்ன சொல்றீங்க? ஐயோ ஒன்றும் வேணாம், இட்ஸ் ஓகே. லில்லி அடிக்கடி சொல்லுவா சிட்டி கமிஷனர் என் ஃப்ரெண்டுன்னு. நாங்கள் தான் அவளை நம்பல. சார், இது பழைய ஜனாதிபதி கே.ஆர். நாராயணன் சார் இல்ல? யா, 1998ல வாங்க. அவார்டு வாங்கிருக்கீங்க? யா. அப்போ லில்லிக்கு வயசு 11 இருக்கும் நினைக்கிறேன். சார், அவங்க உங்க டாட்டருங்களா? ஆமாங்க. நைஸ். லில்லி எங்க ரெண்டு வீட்டுக்கும் ஒரே பொண்ணு, ரொம்ப செல்லம், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஒரே அடம், சித்தி சித்து பார்க்க ரொம்ப பயம், வயசாயிட்டே இருக்கு, பொருத்தம் இல்லாம யாராவது மனசை கிடைச்சு கலைச்சிட போறாங்களோன்னு. நீங்களும் ஒரு பொண்ணை பெற்றவர், ஒரு அப்பாவா, உங்களுக்கே தெரியுமே சார். நேற்று கல்யாணத்துல கவனிச்சேன், நான் வரும்போது என் கூட 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் வரேன்னு சொன்னாங்க. நான் தான் வேண்டாம் சார், சிட்டி கமிஷனர், ஃபர்ஸ்ட் மரியாதையோட சொல்லி பார்ப்போன்னு. இப்போ உங்க பொண்ணே திடீர்னு உங்களை மாதிரி ஒருத்தரோட வந்து நின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னுடைய 6வது வயசுலயே அம்மா இழந்துட்டேன். நானும் அது பரவாயில்லை, பொள்ளி அவளோட 2வது வயசுலயே அம்மா இழந்துட்டான். அம்மாவோட வாசல் இருக்கூடாது, தூங்கும் போது அம்மாவோட புடவை என் மேல போட்டுக்கிட்டு அது மேலதான் அவளை தூங்க வைப்பேன். பிள்ளைக்கு அடம் பிடிக்க தெரியாது, கோபமா பேச தெரியாது. அவ ஆசைப்பட்டதெல்லாம் லில்லிய மட்டும்தான். உங்களுக்கே தெரியும், இந்த போலீஸ் வீரர் மிஸ்கான வேலை, ஆபத்தான வேலை, எப்போ என்னன்னு தெரியாது. எனக்கு ஏதாவது ஒண்ணும் சொன்னா அவளுக்கு ஒரு துணியா இருக்குமே சொல்லிட்டு நானும் இதுக்கு சம்மதிச்சேன். டோன்ட் வரி, இனிமே நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. ஓகே. எப்போ வந்த? என்னாச்சு? வாடாப்பன் வள்ளிக்கண்ணா. அவர் சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்ல? இல்ல, அவன் எப்படி சொல்லல, அப்படியே சொல்லக்கூடாது. உங்களை விட்டு போறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு துணை. ரொம்ப ஃபேமஸ் அவன் இங்க இருக்கான், உள்ள பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கான்.
பையன் மாதிரி தான் எடுத்துட்டு வந்தேன். அந்த கமிஷன் வச்சிங்களா ஏறிச்சிங்களா? இல்லை பாய், அவனுக்கு நல்ல சடங்கெல்லாம் பண்ணி தான் பாய் ஠ீக் சேர்த்தோம். உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். கம் 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 கூட. தனியாக தான் இருப்போம்.
का मालती है मच्छन नमस्ते टीवी में देखा ना हाँ मैं जी एक बढ़िया गाना गाओ ओ गाऊंगी यह तो हमारी खुशी है हाँ चलो शुरू करते हैं என்னாச்சுப்பா சொல்லு
This looks like hemorrhage. Yes, sir. A little down. Doctor, appa kept irukku. Appa conscious avar. Saruku po concussion erpatirukku. It's a type of traumatic brain injury. In 5 hours unconscious arvar. Avarku perusa prachana onnu illa. He should be all right. Doctor, please. Thank you so much. Sit down. Okay, ma, please. Unga report paakumbodhu konjam kavalaiya irukku. Unga brain la moonu edathula blood leak irukku. Blood leak adhigamaagitte irukku. இன்னும் 2 hoursல அந்த பிளட் லீக் ஆகி உங்க டிஷ்யூஸ்ல பரவி உங்க பிரெயின்ல இதுக்கு சப்டியூரல் ஹெமடோமான பேர்.
சொல்லிட்டு அதுல இருந்து கமிஷனர் சார் இவ்வளவு வயலண்ட் ஆட்டர். சாரி மேம், உங்களை கன் பாயிண்ட்ல வச்சு ரிப்போர்ட் வாங்கினதா கேள்விப்பட்டேன். உங்களை ஃபோர்ஸ் பண்ணி சைன் வாங்கின பேப்பர்ஸ் நானே திருப்பி கொண்டு வந்திருக்கேன். அவர் மேல ஆக்ஷன் எடுக்காம மட்டும் பாத்துக்கோங்க பிளீஸ். இது நான் டிசைட் பண்றது கிடையாது. நான் ஹியூமன் ரைட்ஸ்ல ஒன் ஆஃப் த ஆபீசர், அவ்வளவுதான். கோர்ட் மாதிரி இது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன். நான் ரிப்போர்ட் அனுப்புறேன், எனக்கு மேல இருக்கிற அபிஷியல்ஸ் தான் டிசைட் பண்ணும். ஒருவேளை அவங்க ஆக்ஷன் எடுத்தா ஆதித்யா அருணாச்சலம் வேலை போக கூட வாய்ப்பு இருக்கு. அது வரைக்கும் அவரை வேற எந்த என்கவுண்டரும் பண்ணாம பாத்துக்கங்க. உங்களை ரெண்டு பேராவது உண்மை சொல்லுங்க. இந்த கல்ல ஆறு புல்லட் தான் இருக்கு, நீங்க எட்டு பேர் இருக்கீங்க. நீ சொல்ற சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். பேசிட்டு இருக்கோம்ல, அள்ளோட சத்தம் இல்லாம அள்ளோம். நீ சொல்ற சார், சத்தியமா இந்த தக்க நாங்க பண்ணல சார். வேற யார் பண்ண? தெரியாது சார், தெரியாது சார். வினோத் மல்கோத்ரா அவனை யாரோ கொண்டுடா, அது உங்களுக்கு நல்லது தானே? அவனை கொண்டது யாரு தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறோம்? பைத்திய மாதிரி எல்லாரும் என்கவுண்டர் பண்ணிட்டு இருக்க. அந்த கமிஷனர் பயங்கர வெறி பிடிச்சிருக்கான். கொலை பண்ணவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிற ப்ராசஸ்ல இது வரைக்கும் 13 பேர் என்கவுண்டர் பண்ணிருக்கான். ஆக்சுவலி அவன் பொண்ணோட அவனையும் சாவடிக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா பொண்ணு உயிரோட இருந்த 2 மணி நேரம் இவன் மயக்கத்துல இருந்தா. அதுக்கப்புறம் இவன் முடிச்சானா பொண்ணுங்கன்னு பார்த்தா அவன் செத்து போயிருந்தான். கோவத்துல வினோத் மல்கோத்ரா கொலை போனா அவன் ஏற்கனவே செத்து இருந்தானா? அப்ப அவன் குழம்பி அங்க நின்னா பாரு. அந்த சந்தோஷம் எனக்கு அவன் செத்து இருந்தாலும் கிடைச்சிருக்காது. இப்போது அவனை கொண்டுட்டுலாம்ல. அந்த காலத்துல ராஜாவை புரட்சி பண்ணவங்களை பிடிச்சி கொல்ல மாட்டாங்க, கண்ணன் நோட்டில் எடுத்துருவாங்க. ஏன் தெரியுமா? கொண்டுட்டா அந்த ராஜா இருக்கிற வரைக்கும் புரட்சி பண்ணவன் பேரும் இருக்கும். அவனுக்கு செலவு வைப்பாங்க, அதை பார்த்து இன்னொருத்தன் வருவான். ஆனா அது கண்ணன் நோட்டி விட்டுட்டான். சோத்துக்கு வழி இல்லாம பிச்சு எடுத்துக்கிட்டு தெரு ஓரத்துல படுத்து கிடப்பான். ஒவ்வொருத்தனுக்கு ராஜா மேல பயம் வந்து நடுங்குவானுங்க. நான் அந்த கமிஷனரோட சைரன் பேச்ச போலீஸ் வண்டியை பிடுங்குறேன், கவர்மெண்ட் கொடுத்த வீட்டை பிடுங்குறேன். அப்புறம் செத்தா அது தலைப்பு செய்தி கிடையாது. 8வது பக்கத்துல கட்ட ஒரு சைஸ் நியூஸ். அவன் பண்ற என்கவுண்டர் எல்லாத்தையும் அவன் கூட இருக்கிற போலீஸ் டீமே கவர் பண்ணிடுறாங்க. அப்புறம் எப்படி வேலை போகும்? மத்தவங்க சாவரதான் அவங்க கவர் பண்றாங்க, அதே அவனுங்களே செத்தா. ஏய்
டாக்டரை மீட் பண்ணேன், உங்க ட்ரீட்மெண்ட் என்ன முடியலையா? 12 நாளாவே டே அண்ட் நைட் டியூட்டியில் இருக்கீங்க. இவங்க எல்லாரும் ரெஸ்ட் இல்லாமல் உங்க கூடயே டியூட்டி என்ன முடியல. நான் சொன்னேன், நீங்கள் மறந்துட்டீங்க. எப்போ முடியும்னு தெரியாது. போனஸ் வரேன்னா அப்படிதான் இருக்கும். சரி, போன ஸ்பீக்கர்ல போடுங்க. ஹாய் செல்லுக்குட்டி, அழக்கூடாதுமா, சமத்தா சாப்பிட்டுட்டு தூங்கணும். அம்மா சீக்கிரம் வந்து ஓகேவா? நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா இவங்களும். Guys, sir is calling. Sir. Sorry. நான் ரொம்ப சம்பவம் கொடுத்துட்டேன். என் பொண்ணு டெத்தில் நிறைய விஷயத்தில் எனக்கு இன்னும் விட தெரியல. எந்த பக்கம் போடணும் புரியல. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் உங்களுக்கெல்லாம் ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன். நீங்களாம் உங்கள் வீட்டுக்கு போய் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாளைக்கு வாங்க. சார், நீங்களும் வீட்டுக்கு போய். வீட்டுக்கு போனால் அங்கே யார் இருக்கா? சரியாகவே சாப்பிடல சார். நீங்கள் காலில் இருந்து நீங்களும் யாரும் சாப்பிடல? நான் இப்போ சாப்பிட ஆர்டர் பண்ணுறேன். ஃபோன் எங்கே காணும்? உன் ஃபோன் இருக்குல்ல, சாப்பிட ஆர்டர் பண்ணுறேன். மெசேஜ் மூலமா சம்பளம் இந்த பிரச்சனை இருக்காது சார். பாப்பா சாப்பிட்டதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட எனக்கு மெசேஜ் பண்ணிச்சு சார். சாரி, நான் கூட விளையாடுனதுக்கு உங்க சம்பளத்தை போட்டு வரும்னு சொல்லி 3 லட்சம் ரூபாய் என் அக்கௌண்ட்ல போட்டுச்சு சார். உங்ககிட்ட பேசிருக்கா, என்கிட்ட பேசாமலே போயிட்டா.
Today is your last day, sir. Song, sir. Please sit down. Sir, protocol padi. Ninga uniform podakudadu, sir. Adu therinjada potuka poda. Mr. Aditya. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லைன்னு சொல்லி சஸ்பெண்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்திருக்கு. நீங்களே வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்தீங்கன்னா டீசெண்டாக இருக்கும். டிசைட் யுவர் செல்ஃப், ரிசைன் ஆர் ரிட்டையர். ஆன் டியூட்டி சார். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கொடுத்துருக்கிற படி கோர்ட் ஆர்டர் இது. சார், நீங்கள் சொல்றது பழைய நியூஸ் நான் சொல்றது ஃப்ளாஷ் நியூஸ். கோர்ட்ல என்னுடைய மென்டல் ஸ்டெபிலிட்டியும் ஃபிசிக்கல் ஸ்டெபிலிட்டியும் நாலு நாளே ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கோர்ட் ஆர்டர். எஸ், பட் கோர்ட் 4 days தான் டைம் கொடுத்துருக்கு. அதுக்குள்ள பிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கி திரும்பி வேலையில் சேர்றதுங்கிறது இந்த வயசுல ரொம்ப கஷ்டம் சார். நம்புறவனுக்கு வயசு வெறும் நம்பர் தான். முடியாதுன்னு நீங்க உங்களை வச்சு சொல்றீங்க, முடியும்னு நான் என்ன வச்சு சொல்றேன். இட்ஸ் நாட் பாசிபிள் ஆதித்யா.
முடியாதுங்கிறத முடிக்கிறது தான் சார் என்னுடைய படம். ஓகே, நான் நல்ல பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு தயாராகுங்க. நீங்க வினோத் மல்ஹோத்ரா தான் காரணம் நினைப்பீங்க. ஆனா இல்லப்பா, இந்த வீடியோ நீங்க பார்த்ததுக்கு அப்புறமா வினோத் மல்ஹோத்ராவை யாராவது கொலை பண்ணிருந்தா அவரை கொலை பண்ணுவோம் தான் என்னைய கொலை பண்ணிருக்க. ஒள்ளி சொல்றபடி பார்த்தா இதுல மூணாவது ஒருத்தர் இருக்கான். எனக்கும் வினோத் மல்ஹோத்ராவுக்கும் நடுவில் இருந்தது அவன் பையன். அவங்க நான் கொண்டதுக்கு மூணாவது ஒருத்தன் எங்க ரெண்டு பேரையும் கொலை பண்றதுக்கு ஏன் முயற்சி பண்ண? சார் மேல எல்லாம் கை வைக்காதீங்க, அவன் பைக்கு தான் எடுத்துட்டு போய் உடச்சேன், உங்களுக்கு கிடையாது. டேய், பைக் என்னோடதுரா, அவன்கிட்ட கொடுத்து வச்சிருப்பேன். உங்களுக்குள்ள பிரச்சனை, என் பைக் என்ன உடச்சேன் சார்? அது எப்படி சார் எனக்கு தெரியும்? நீ யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி இவன் தான் கொடுத்தான். சார், இன்ஸ்பெக்டர் அலோக் யாதவ் காலிங் ஃப்ரம் அட்வகேட் பேனர்ஜிஸ் ஆஃபீஸர். சார், மிஸ்டர் மல்ஹோத்ரா 5 வருஷத்துக்கு முன்னால தன்னோட சொத்துக்களை ரெண்டு பொண்ணுங்க பேர்ல மட்டும்தான் சார் எழுதி வச்சிருக்காரு. அவர் பையன் பேர்ல எந்த அசோட்டும் இல்ல சார். சார், இன்ஸ்பெக்டர் சூரஜ் பசின் ஹாஸ்பிட்டல் இருந்து மிசஸ் மல்ஹோத்ராவுக்கு 2004 ஒரு பெண் குழந்தை அண்ட் 2007 இன்னொரு பெண் குழந்தை மட்டும் தான் மெடிக்கல் ரெக்கார்ட்ல இருக்கு. அண்ட் சார், இட்ஸ் கன்ஃபார்ம் தட் அவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் மட்டும்தான். கணக்கு கரெக்டா வருது. அப்போ அந்த பையன் வினோத் மல்ஹோத்ராவோட சொந்த பையன். மிஸ்டர் ஆதித்யா அருணாச்சலமோட ரைஜோனிக் லெட்டர். எத்தனை ஸ்டோன் அஜிமுரு? ஹலோ சார், செத்து போன பையனோட அந்த ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ் அண்ட் காலேஜ் ரெக்கார்ட்ஸ்ல டேட் ஆஃப் பர்த் July 11, 1919 இருக்கு சார். ஓகே, July 11, 1919. அனோஜ்? எஸ் சார். July 11, 1919 மும்பையில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் லிஸ்ட் எடுங்க. பெத்த குழந்தை இன்னொருத்த கிட்ட கொடுத்து உழக்கிறான்னு சொன்னா அவன் டெஃபினட்டா தேடப்படுற குற்றவாளியா தான் இருப்பான். அதே நம்ம கிரிமினல் லிஸ்ட்ல இருந்து எடுங்க. குழந்தையோட அப்பா அம்மா பேர் லிஸ்ட 30 வருஷத்துக்கு முன்னாலே தேடப்படும் குற்றவாளிகளோட பேர் லிஸ்ட்ல ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. ஓகே சார். சார், ADGP ஹியர். 30 வருஷமா தேடப்பட்டு வரும் குற்றவாளிகளின் வாண்டட் கிரிமினல் நேம் லிஸ்ட் அண்ட் கார்பரேஷன் பர்த் நேம் லிஸ்ட் ஹஸ் பீன் சென்ட் டு யுவர் டெஸ்க் சார். எஸ் சார், போத் தி டேட்டா லிஸ்ட் ஆர் வெரிஃபைங் சார்.
The most wanted Indian drug lord and criminal mobster, Harid Chopra. The man who's responsible for the police massacre in Borivali, Mumbai, and a wanted criminal since 1993. By Indian and other countries as well. He's been tracked down by Mumbai Commissioner Aditya Arunachalam, and the manhunt has been initiated to arrest him. Stephen Williams, Commissioner of the London Metropolitan Police. I am Sharaban Abdullah, Secretary General of the Dubai Police Force. Police Chief from the Republic of China. I am Aditya Arunachalam, Commissioner of Police, Mumbai, India. We've been hunting Harry Chopra for 16 years now, but we've never been able to arrest him. And we'd like to send a counter-terrorist team to hunt him down. He is the one who brought the drugs into our country. We have been chasing him for the past 7 years. We are ready to come there to put him down. We are ready to send our force. All right, officers. We'll discuss about this and get back to you. Thank you. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமிஷனர்? சார், ஹரி சோப்ரா நம்ம நாட்டுல பிறந்தவன், பிறந்த பண்ணிக்கு துரோகம் செஞ்சவன். 27 வருஷத்துக்கு முன்னாலே அவன் பிடிக்க போன 17 போலீஸ் அவன் இடத்துல உயிரோட எரிச்சு கொண்டவன். அதனால நம்ம போலீஸ் மேல மரியாதையே போயிடுச்சு. ட்ரக்ஸ் உமன் டிராபிக்கிங் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இது அவனுக்கு நம்ம போலீஸுக்கு இருக்க கணக்கு, பழைய கணக்கு. இதை நாம தான் தீர்க்கணும். இவங்க எல்லாரையும் இங்க என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வேடிக்கை மட்டும் பார்க்க சொல்லுங்க. சார், இது எல்லாத்துக்கும் மேல அவன் போலீஸ உயிரோட எரிச்சது மார்ச் 12. இன்னைக்கு மார்ச் 10, நாளைக்கு மறுநாள் அதே தேதியில நான் அவனை சாவடிக்கிறேன். எனக்கு நம்ம போலீஸ் போதும் சார். அவன் என்ன ஓவர் கான்பிடன்ஸ்? நான் இந்த இடத்துல தான் இருப்பேன்னு எந்த கும்பனாலையும் கண்டே பிடிக்க முடியாது. வினோத் மல்ஹோத்ராவை மடக்கி என் பையனை கொண்டதும் மும்பை மொத்தத்தையும் சுத்தம் பண்ணிட்டா ரிலாக்ஸ் ஆயிட்டான். அந்த ஓவர் கான்பிடன்ஸ்னால தான் அவனோட பொண்ணே அவனால காப்பாத்த முடியாம போச்சு. மும்பை போலீஸ் உயிருக்கு பயந்தவங்கன்னு மறுபடியும் காட்டுறேன். நான் மும்பை போலீஸ்க்கு பவுண்டி வைக்கிறேன். யார் வேணாலும் கொல்லட்டும். சாவடிச்சதுக்கு அப்புறம் நெஞ்சில் இருக்கிற பேட்சும் தோல் இருக்கிற ஸ்டாரும் பிச்சு எடுத்துட்டு வந்தா கிரெடிட்க்கு ஏத்த மாதிரி பேமெண்ட். கான்ஸ்டபுள் 25 lakhs. Head constable, 50 lakhs. SI inspector, 1 crore. Adhukkum mele, 2 crores. டீல் கொடுத்துக்கிட்டாவே பாதி பேமெண்ட் அட்வான்ஸை கொடுத்துருங்க. போலீஸ் யூனிஃபார்ம் போடவே பயம் வரணும். Shh.
வந்து சவடிக்கிறேன். தற்போது கிடைத்திருக்கும் புதிய செய்தி, தொடர்ந்து மும்பையில் போலீசார் கொலை செய்யப்பட்டு வரும் நிலையில் பெரும்பான்மையான போலீசார் தங்கள் உயிருக்கு பயந்து பணிக்கு வரவில்லை. நிறைய காவல் நிலையங்கள் போதிய போலீசார் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. கடந்த 27 வருடங்களுக்கு முன்பு ஹரி சோப்ரா இதே மார்ச் 12 தான் போரிவெல்லியில் போலீசாரை எரித்துக் கொண்டு தப்பி ஓடியது குறிப்பிடத்தக்கது. அதே போல் இன்றும் கருப்பு நாளாக மாறிவிடுமோ என்ற அச்சத்தில் போலீசார் உள்ளனர். சார், அவன் இருக்கிற இடமும் கண்டுபிடிக்க முடியல. அண்ட் போலீஸ் போர்ஸ் வேற கம்மியாயிடுச்சு. போலீஸ் ஃபேமிலி எல்லாம் பயப்படுறாங்க சார். சார், பிரசிடென்ட் சொன்ன மாதிரி வேற கண்ட்ரி போலீஸை வரவழைச்சு அவனை ஒரு நாள்ல பிடிக்கிறேன். அதுக்கப்புறம் மற்ற கண்ட்ரியில யாராவது பிடிக்கணும் வந்தா நம்மளதான் வர சொன்னோம். எப்படி சார் ஒரே நாள்ல கிரிமினல பிடிக்கணும் வந்தா நாம அவங்கள விட கிரிமினலா இருக்கணும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம். 2005 அமெரிக்கா புளோரிடா ஜெயிலில் தாமஸ் கிராமர் கேஸ்னு ஒரு சால்வ் பண்ண முடியாத கேஸ் இருந்தது. அது டாமி ராயன் போலீஸ் உங்களை மாதிரி கைதிகளை வச்சு சால்வ் பண்ணார். எந்த ஒரு கிரிமினலும் தனியாக உளரவும் முடியாது, தனியாக வேலை செய்யவும் முடியாது. அவனை பற்றி ஒரு போலீஸ் கூட தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இன்னொரு கிரிமினலுக்கு தெரியாமல் இருக்க சான்ஸே இல்லை. போன மாதம் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கலாம். அதுக்கு 2 முன்னாடி அந்த போட்டோ பாருங்க. இந்தியா பார்டர்ல பாதுகாப்பு கம்பிகளை கட் பண்ணி யாரோ ஒருத்தர் உள்ளே வந்திருக்கான். அவரை கூட்டிட்டு போறதுக்கு ஒரு வண்டி வந்திருக்கு. இது அந்த டயரோட மார்க். இந்த டயரோட அகலம் 10.4 inches. முன்டயருக்கும் பின்டயருக்கும் இடைவெளி 3119 mm. ஆக அந்த வெஹிக்கல் 8 உட்காரக்கூடிய ஒரு ஹெவி வெஹிக்கல். அதுல இருந்த 7 யாராவது ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்சவனா இருக்கலாம். இப்போ உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி வேலை செய்யற ஆளுங்கள நீங்க பார்த்தவங்க பழகினவங்க எல்லாருக்கும் ட்ரை பண்ணுங்க. நீங்க ட்ரை பண்ற ஒவ்வொரு நம்பரும் இந்த கம்ப்யூட்டர்ல ரெக்கார்ட் ஆகும். மொபைல் லொகேஷன் அந்த கம்ப்யூட்டர்லயே வரும். போன் ஆஃப் பண்ணிருந்தாலும் இடத்த கண்டுபிடிச்சிடலாம். நீங்க ஜஸ்ட் போன் பண்ணி விசாரிங்க. உங்களால சின்ன க்ளூ கிடைச்சாலும் சிறை தண்டனையை பாதியாக்குவேன். ஃபேமிலியோட பேசுற நேரத்தை அதிகமாக்குவேன். ஓகேயா? அந்த கமிஷனர் கைதிகளுக்குள்ள போன் கொடுத்துட்டு இருக்காங்க. தாமஸ் கிராமர் மெத்தட் யூஸ் பண்றாங்க. அவ்வளவு போலீஸ் மும்பையில் இல்ல. பங்களாதேஷ் பார்டர் உஸ்க போன் கரோ. சார், இவங்க ட்ரை பண்ண நம்பர்ஸ்ல இந்த 6 மட்டும் கடந்த 36 ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு சார். ஹரி சோப்ரா பார்டர் தாண்டி உள்ள வந்த டேட்டோட ஒத்து போகுது சார். சிம் கார்டையும் ரிமூவ் பண்ணிருக்காங்க. சோ இப்ப இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியல. ஆனால் 13 முன்னாடி ஒருத்த மட்டும் சிம் கார்டை மாற்றி 36 அவங்க வீட்டு பேசுறேன் சார். அப்போ அவன் இருந்த இடம் மும்பை மீடியா டிவி சேனலோட ஓல்டு ஆஃபீஸ் சார். சார், இன்னும் ஒரு விஷயம், உங்களை பற்றி தொடர்ந்து தப்பான விஷயத்தை பரப்புனதே இந்த டிவி சேனல் தான். ஓ, அது யாரோட சார்? 1 சார், பிரமோத் குப்தா சார். பிரமோத் குப்தா இன்னொரு செல்மேட் வினோத் பிரதா. சார், இந்த ஹரியரன் தான் இப்போ ஹரி சோப்ரா. அப்போ இந்த வினோத் பிரதாப்
சார். இப்போ வினோத் மல்ஹோத்ரா சார், சிறை பறவைகள். இப்போ நம்ம கோழி மும்பை மீடியா டிவி கட்டிடத்தில் இருக்கு. என்னையா சார் மும்பை மீடியா டிவி சேனலோட பழைய ஆபீஸ் 19th floor சார். அங்க கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல இருப்பாங்க. இப்ப நம்ம கிட்ட அவ்வளவு போலீஸ் இல்ல சார். இருக்கிற போர்ஸ் வச்சு போனா நம்ம சைட் நிறைய ஒய்ஸ் ஏதாவது ஆடுங்க சார். இப்ப என்ன பண்ணலாம்? பெரிய டீம் வேணும் சார். இல்லைன்னா அந்த சான்ஸ் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். இன்னைக்கு மார்ச் 12th சார். இந்த தடவை விட்டா நம்ம கரும்பு அசிங்கமாயிடும். தூரத்தில் பார்த்தனாலும் இவங்க அத்தனை பேரும் போட்டுருவேன்.
இதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா நீ இங்க வரணும். எனக்கு தேவை ஒவ்வொருத்தன் உயிர் தான். வாடா வா. இப்போ
பையனை கொண்டேன்றதுக்காக நீ என் பொண்ணை கொண்ட ஆனா என் பள்ளி நல்லவாடா.